பெரிய ஹீரோக்கு அம்மாவா இருக்கிறதுன்றது சிவகார்த்திகேயன் அம்மா வந்த ரோல் தானே இல்ல வேற ஏதாவது? ஆக்சுவலி இல்ல, இப்ப நாங்க பண்ணது பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஜான்ஸ் நான் பண்ணிருக்கேன். இப்ப ரஜினி வந்து இப்ப யூத்தா வந்தாலும் ஒத்துப்பாங்களே, காலேஜ் ஸ்டூடெண்டா? அதுக்காக கேக்குறேன். ஆரம்பிச்சது வந்து நயன்தாரோட அம்மாவா இது நம்ம ஆளுல. How is that? அப்படின்னு கிரிக்கெட்டில் கிளைம் பண்ண உடனே உடனே என்ன பண்ணுவார், அம்பையர் வந்து எப்படின்னு அது என்னன்னு கேட்டால் UDRS-னுவாங்க, அம்பையர் டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம். அவர் தப்பாக சொன்னார்னு வச்சுங்க, அம்பையர் தண்டம் ரிவ்யூ சொல்லுது அப்படின்வாங்க யூடிஆர்எஸ்ஸையே. இப்போ டிஆர்எஸ் டிஆர்எஸ்ன்னு கிரிக்கெட்டில் சொல்கிறாங்க, சினிமாவில் டிஆர்எஸ் இருக்கா அப்படின்னு லைட்டாக யோசிச்சிங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு டிஆர்எஸ் இருக்குது. என்னென்னா தீபா ராமானுஜம் ஹீரோவுடைய அம்மாவாக நடிக்கிறவங்கள இப்போ லேட்டஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் வந்திருக்காங்க. அதில் தீபா ராமானுஜம் யாருங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு டவுட் கிளாரிஃபை ஆகணும்னா, ரஜினி முருகன் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு அம்மாவாக வருவாங்க. எஸ் தட் தீபா ராமானுஜம் இஸ் யார். வணக்கம். வணக்கம் தீபா ராமானுஜம். இப்போ அந்த டெசிஷன் ரிவ்யூ நான் கிரிக்கெட்டுக்கு சொன்னால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய டெசிஷன் எடுக்கிறீங்க, பிளேரைட்டாக இருக்கலாமா, ஹீரோக்கு அம்மாவாக நடிக்கலாமா, இல்லை ஃபிலிம் டைரக்ட் பண்ணுறதுக்கு போகலாமா, அமெரிக்காலேயே இருக்கலாமா, இல்லை ஃப்ளைட்டில் ஏரோஸ்டஸாக போகலாமா, இப்படி நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்குல்ல, என்ன டெசிஷனை கரெக்டாக எடுத்தீங்க இது வரைக்கும்? ஆக்சுவலி நீங்கள் சொன்னது பார்த்தா டெசிஷன் எடுக்கிற இது மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பயங்கர ஐடென்டிட்டி கிரைசிஸ் சொல்கிற மாதிரி. அதுக்கு இல்லை, நீங்கள் நிறைய மல்டி ஃபேசட்டாக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அதில் வந்து எந்த விஷயத்தை வந்து கரெக்டாக இப்போ ஃபோக்கஸாக இதில் இருக்கீங்க? இப்போ இனிமேல் ஹீரோக்கு அம்மா தான் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடலான்னு இருக்கீங்களா? எப்படி அப்படிலாம் நாளைக்கு இப்போ ரஜினி படத்தில் ரஜினியோடைய அம்மாவை நடிக்க சொன்னாங்கன்னா? இல்லை இல்லை இல்லை, இப்போ ரஜினி வந்து இப்போ யூத்தாக வந்தாலும் ஒத்துப்பாங்களே, காலேஜ் ஸ்டூடெண்டாக, அதுக்காக கேட்குறேன். அப்போது அந்த மாதிரி அம்மா ரோலில் ரெடியாக நடிக்கிறதுக்கு? ஆக்சுவலி தெரியல எனக்கு, உண்மையாக சொல்லணும்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. நான் இந்தியாவுக்கு வந்ததே வந்து டைரக்ட் பண்ண தான் வந்தேன், நான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சத்தியமாக வரல. ஓகே. இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவுக்கு வந்ததே ஒரு நடிப்பா, இல்லை நீங்கள் வந்து சீரியஸாக வந்தீங்க இந்தியாவில் ஏதோ பண்ணணும்னு, அதாவது ஒரு டைரக்ஷனில் சாதிக்கணும் நிறைய? இல்லை ராமானுஜம் கேட்டிருப்பார் இல்லையா, இப்போ போய் என்ன பண்ண போகிறேன் இந்தியாவில், இங்கே தான் வசதியாக இருக்குமே அப்படின்னு கேட்டிருப்பார் இல்லையா? அவங்களுடைய கவலை எல்லாம் வந்து ஃபேமிலி அங்க இருக்கு, அமெரிக்கால இருக்கு, அதை விட்டுட்டு வந்து இவன் வந்து பைத்தியமா லூசா சொல்லிங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஹீரோக்கு அம்மாவாக இருக்கிறதுன்றது சிவகார்த்திகேயன் அம்மா வந்த ரோல் தானே இல்லை வேறு ஏதாவது? ஆக்சுவலி நான் என்னோட இது ஆரம்பிச்சது வந்து நைன்தா. ஒரே ஒரு பதில் இந்த ஆக்சுவலி இல்லாமல் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஷியோர். ஏன்னா எங்கிட்ட யார் வந்தாலுமே ஒன்று இப்படி முடிய வச்சுருந்து பேசிக்கலின்றாங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அது பண்ணாதீங்க தயவுசெய்து. இப்போ என்னது, யாருக்கு அம்மாவை ஃபஸ்ட்டு நடிச்சது? ஆரம்பிச்சது வந்து நயன்தாரோட அம்மாவை இது நம்ம ஆளுல. ஓ, ஸோ அந்த படம் கூடிய விரைவில் வந்துரும் ரஜினி முருகன்ல. அடுத்த படம் பிச்சைக்காரன்ல விஜய் ஆண்டனியோட அம்மா. ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி பிராண்ட் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இப்போ சப்போஸ் 36 வயது இல்லை மாதிரி ஜோதிகா மாதிரி ஒரு படம் வந்தா உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்களா, ஒரு நார்மல் மதர் இல்லாத ஒரு ரோல் அப்படின்னு? ஐ திங்க் ஆஸ் லாங் அஸ் யார் டைரக்ட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து இருக்குன்னு தோணுது எனக்கு. சப்போஸிங் லெட் சே தட் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் டைரக்டர் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு வேற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல், மதர் இல்லாத வேற ரோல் கொடுத்தாங்கன்னா அண்ட் கதை நல்லா இருந்து அண்ட் இஃப் ஐ எம் ஏபிள் டு டூ ஜஸ்டிஸ் டு த ரோல், கண்டிப்பாக ஒய் நாட், கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு தோணும். பட் நீங்களாம் அந்த மதர் ரோல் அப்படின்னோடனே உயிரை கொடுத்து ஒரு ரியல் மதர் லெவல்லலாம் அந்த ரோலை பண்ணுவீங்க, ஆனால் ஒரு 10 சீனில் ஒரு 2 சீன் தான் வரும் கடைசியில் படத்தில், அந்த வருத்தம் இருக்கா? தெரியுது, பார்த்தாலே தெரியுது. காமெடி இன்ட்ரியூஸ்லாம் அந்த புலம்பு புலம்புவாங்க, கட்சியில் முதல் ஆக்ஸ் வந்து காமெடி ட்ராக்ல தாங்க வேகிறாங்கன்னு. ஸோ இப்போ இந்த ரஜினி முருகன் படத்தில் எவ்வளோ ரோல்ஸ் எவ்வளோ பண்ணீங்க, எவ்வளோ வந்து? இது ரஜினி முருகன் வந்து அதை கம்பேரே பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து டோட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட். எல்லா சீனும் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, பார்த்த குரூப் ஃபோட்டோ மாதிரி 20 பேர் இருக்காங்க எல்லா சீனும். அது ஒரு பெரிய ஒரு லார்ஜ் ஃபேமிலி, ஸோ அந்த ஃபேமிலியில் ஒரு 20 பேர் 25 பேரும் நாங்கள். அது நீங்கள் அந்த 17வதோ 18வதோ இப்படி எட்டி பார்க்குறீங்க சில சீன்லாம், அப்புறம் நான் கூட தான் தெரிஞ்சவங்க அவங்களும் போயிருங்க டக்குன்னு. அதனால அது எப்படி அந்த சீன் க்ளோஸ் அப்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களா? நிறைய இல்லை நிறைய எடுத்தோம், எடுத்தாங்க பாலச்சந்தருடைய
பண்ணலாம். பட் ஏன் நீங்க வந்து இது டெஃபினட்டாவே இது இல்ல, நான் உண்மையா ஆக்சுவலி உண்மையை சொல்லலாமா இந்த ஷோல? ஐயோ, இது வந்து கோர்ட் மாதிரி, நீங்க டாக்டர் கிட்ட, லாயர் கிட்ட, பாஸ்கி கிட்ட நீங்க எதுவுமே மறைக்கூடாது. நீங்க தயவுசெய்து உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்து பிரச்சனை சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் லேடிஸ் ரோல் இன் சொசைட்டியை பிரமாதமாக க்ளோரிஃபை பண்ணவர் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் ரொம்ப மரியாதை உண்டு அவர் மேலே. ஸோ அவர் சீரியல்ஸ்லையும் நிறைய காமிச்சிருக்காரு இந்த மாதிரி அவளோட தொடக்கத்தை டைப் ஆஃப் லேடிஸ். அந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் வந்ததா? அந்த மாதிரி அவர் கடைசியாக பண்ண சீரியல், அஃப்கோர்ஸ் அவர் கூட முன்னாடி பிரேமியில் நடிச்சிருக்கேன் என்னென்ன. ஸோ சார் கூட்டாரு, மோகன் கூப்பிட்டு சார் பேசணுங்கிறாருமா பேசுங்கன்ட்டு. ஸோ ஹி வாஸ் லைக், தீபா அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு, பாதையில் கட் பண்ணும் கேட்கக்கூடாது, அமெரிக்காவுக்கு போயிட்டு வரேன்லாம் சொல்லக்கூடாது, எப்போ முடியும் கேட்கக்கூடாது, எனக்கே தெரியாது, ஆனால் இட் வில் பி வெரி நைஸ் இஃப் யூ பண்ணினான்ட்டு. நான் வந்து சார் ஹஸ்பண்ட்டை கேட்டு ஒரு டூ டேஸில் சொல்கிறேன் சார். ஹஸ்பண்டை பேசுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு நாள் தேவையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஹஸ்பண்ட் பேசுறதுக்கு ரெண்டு நாள் தேவை, அது உங்கள் பர்மிஷன் வாங்கி பேசணும். இல்லை, அப்புறம் தென் ஹி செட் சாயங்காலம் கூப்பிடுன்ட்டு. மை ஹஸ்பண்ட் வாஸ் ஓகே, பட் எனக்கு வந்து என்னென்னா, நான் வந்து அப்போ தான் வந்து இறங்கின புதுசு வேறு, நான் ஒரு பயங்கரமான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு இமேஜினரி வேர்ல்டில் இருந்தேன். ஏதோ ப்ரொடியூசர்ஸ்லாம் வரிசையாக வந்து வீட்டு வாசல் லைனில் நிற்க போகிறாங்க, ஆக்டர்ஸ்லாம் வந்து அப்படியே எஸ் தீபா அப்படிதான் நினச்சின்னு வந்தேன். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரோ இல்லை ஒரு ஆக்டரோ வந்து கிட்ட போயிட்டு நான் நடிச்சிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொன்னால் வில் தே டேக் மீ சீரியஸ்லின்ற ஒரு பயம் இருந்தது. அதனால வந்து ஆஃபர் எல்லாத்தையும் வந்து நோ நோ நோன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அட் ஒன் பாயிண்ட் அப்படியே இட் ஸ்ட்ரக் மீ, ஓகே வாட் ஆம் ஐ டூயிங் வித் மை லைஃப். சரி, அட்லீஸ்ட் அப்போ எல்லாரும் சொன்னாங்க நீ வந்து கான்டாக்ட்லாம் கிடைக்கணும்னா நீ வந்து நடிக்கணும், நடிச்சாதான் வந்து இதுவாகும்ட்டு. தென் ஃபைனலாக ஒரு ஓகே. கொஞ்சம் அடிக்கடி ஃபாரின்லேருந்து வரும்போது எனக்கு என்னன்னா, இப்போ சினிமாலேயே கார்த்திக் குமார்னு ஒரு ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவர் எப்பயுமே ஃபாரின் மாப்பிள்ள. கடைசி மூணு சீனில் அந்த ஹீரோயின் சொல்லிடுவா, தயவுசெய்து நீங்கள் வேறு ஏரியா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், ஃபாரின்ல ஒரு மாப்பிள்ள வருவார், அவர் கரெக்டாக வருவார். அது மாதிரி ரியல் லைஃப்லேயே நீங்கள் அப்பப்போ ஃபாரின்லேருந்து வரைக்கும் போகிறது. இப்போ தான் முந்தானே தான் வந்து இறங்கிருக்கேன். பெரிய விஷயம் இப்படி. அப்புறம் யாரும் எழுப்புறாங்களா, நீங்க வந்து நிஜமாவே இங்க ஃபாரின்ல இருந்து வரீங்களா? எனக்கு புரியல, நடிப்பா என்னது? நடிப்பெல்லாம் இல்ல, ரியல் லைஃப். ஓகே, அப்புறம் இங்க வந்து ப்ளே ரைட் ஆனோம் அப்படினு ஒரு டிராமா டைரக்ட் பண்ணனும் அப்படினு ஐடியால வந்தீங்க? நோ நோ நோ, அந்த ஐடியால எல்லாம் வரல. சி, நான் வந்து முதல்ல நடிக்க ஆரம்பிச்சப்போது ஐ அம் டாக்கிங் அபௌட் 97 98ல, அப்பதான் வந்து ஐ காட் இன்ட்ரோ듀ஸ் டு தியேட்டர். ஞானமாண்டி வந்து அவங்க மாலமங்கானம் அவங்களோட ட்ரூப்ல இருந்தாங்க, அவங்க ட்ரூப்ல இருந்தேன். சோ அதுக்கு அப்புறம் நான் ட்ரூப்ல ஒன்லி லேடிஸ் இல்லையா? ஆமா, ஒன்லி லேடிஸ். ஸோ நான் ஆம்பளை வேஷம் அதெல்லாம் பண்ணிருக்கேன். நான் என்ன வேஷம் போட வேண்டியிருந்தது? வேஷம் வேஷம் ஏய், ஆம்பளை நடிக்கணும்னா என்ன பாஸ்கி? இல்ல, என்ன ரஃப் அண்ட் டஃபான ஆம்பளையா? என்ன மாதிரி வேஷம் போட வேண்டியிருந்ததுன்னு கேக்குறேன். ஒரு மீசை கீசை வச்சுனா? மீசைல வச்சுனாமா? ஆ, சோ இட் வாஸ் வெரி டிஃபரண்ட், வெரி நைஸ். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வாஸ் சவாலிங் டு. இப்ப யோசி பாருங்க, இல்ல கேக்குறேன், உங்களுக்கு வச்சு ஒரு ரோல் கம்ப்ளீட்டா, இப்போ கை கரெக்டர் வந்து அவ்வளவு ஈஸி இல்ல பண்றது. ஆமா, பொம்பளை வேஷம். சோ நம்பி ஆண்டி வந்து என்ன நம்பி கொடுத்தாங்க, ஓகே தீபா நல்லா பண்ணுவான்ற நம்பிக்கையில கொடுத்தாங்க. அண்ட் ஐ திங்க் ஐ டிட் எ குட் ஜாப். எப்படி இப்ப டைரக்ட் பண்ற விதம் சொல்லுங்க. கேபி டைரக்ட் பண்ணிருக்கார் இல்லையா? ஆமா, அவர் ஒரே ஒரு சீன் ஒன்னு சொல்லுங்க, எப்படி டைரக்ட் பண்ணுவார் ஒரு சீன், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்க, எப்படி கரெக்ட் பண்ணுவார். எப்படி சொல்லணும்னா, சார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாணக்கியாவோ இல்ல யாரு கோ டைரக்டர் வந்து டயலாக் எல்லாம் கொடுத்துருவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஹில் பிளாக் பண்ணுவாரு. ஸோ அவர் சொல்லி கொடுத்துட்டு, இப்போ எனக்கு வந்து டயலாக் ஏய் என்னப்பா 97 98ல டயலாக் எல்லாம் பையங்கிட்டே நீ நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட சரியில்லை, இதே மாதிரி நீ பண்ணியானா நம்ம ரெண்டு பேருமே வீட்டு விட்டு வெளில போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக். இது நீ எப்படி பேசுவீங்க, அவர் எப்படி உங்களை டைரக்ட் பண்ணுவாரு? இப்போ நான் வந்து அம்மாவா அந்த டயலாக் பையங்கிட்ட சொல்றேன். அவர் டயலாக் ஏதோ பேசுறீங்க. ஓகே, அப்ப கேஸ் இப்போ வந்து இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேனா, இப்ப சார் வந்து ஒரு இப்போ குழந்த ஒன்று இருக்கு வச்சுக்கோங்களேன், ஏய் இந்த மாதிரி பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். முதல் தரம் சொல்லி கொடுக்கும்போது சரியா வரலனா, கண்ணா அப்படி இல்லைம்மா இன்னொருக்கு இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு தரம் வந்து நம்ம வந்து வி ட்ரை பேஷன்ஸோட நம்ம ட்ரை பண்ணும்போது அட் ஒன் பாயிண்ட் வந்து வரவே இல்லைன்னா ஐயோ இத்தனை தரம் சொல்றது அப்படின்னு கோவம் வருவாரதா? திஸ் இஸ் வாட் ஐ ஆரம்பத்துல இருந்தே ஆரம்ப எனக்குலாம் என்னால திட்டலாம் வரட்டமா என்னதே கிடையாது. பட் அந்த ஓடி போடுவீங்க திட்டத்துக்கு முன்னாடி? இல்ல, நான் நல்லாவே பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் சார் வந்து கூட்டு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கப்போ, வரதராஜனும் அனிதா மேத்யூஸ் அவங்க அவர் தான்
ஸோ அவங்க ரெண்டு மாடியில் வந்து இந்த பிரேமியில் வந்து கொடுத்துன்னு வந்திருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க கீழே வந்து அந்த வந்தா மேத்யூஸ் கேரக்டர் வந்து அவங்க வந்து பால் அப்போ தான் பால் காய்ச்சிட்டு அந்த பாயசம் வந்து பண்ணி கொண்டு கொடுப்பாங்க. வந்தோடனே மாமி மாமி அப்படின்னு கூப்பிடா. உடனே நான் வந்து திரும்பி பார்த்து ஏய் என்ன என்ன மாமிலாம் கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இல்லை ஐ பி லைக் ஸோ ஒரு மாதிரியான இந்த இப்போ பார்த்தாலும் நைன் 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 நச்சரிச்சுண்டு ஒரு நோசி கேரக்டர் எல்லாரோடைய விஷயம் தலையிட்டு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஆமாம் ஆமாம் அந்த அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு. ஸோ அது அந்த சீனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சார் வந்து ஒரு இவ்வளோ தூரம் சொல்கிறார்னா ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் அவர் சொன்னதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன பண்ணுறது இல்லை ஐயோ கை காலம் நடுங்கிறது. செக் பண்ணீங்களா ஒரு பாலச்சந்திர தான் அது இல்ல சொன்னதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வந்து பாராட்டு வாங்குறதுன்றது எல்லாமே சொல்லுவாங்க மோதிரர்கள் குட்டு மாதிரி சார் அவ்வளவு ஈஸி இல்லை அப்படின்னு. சரிமே இப்ப அதெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க டைரக்ட் பண்ணும்போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்களா அவர் மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அவ்வளவு ஈஸியா கன்வின்ஸ் ஆயிடக்கூடாது ஒருத்தர் நடிக்கும் போது இல்லை அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. சரி நான் டைரக்ட் பண்ற விதம் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இங்கே என் டிஃப்ரெண்ட் இன் த சென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்கிரிப்டை வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் கிட்டலாம் நான் கொடுத்துருவேன். நான் ஐம் டாக்கிங் அபவுட் த ப்ளே நான் அதான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ அப்போ யார் யார் ஆடிஷன் வச்சு காஸ்டிங்லாம் பண்ணதுக்கப்புறமா தென் த எஸ்பெஷலி த லீட் கேரக்டர்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து வி டூ கேரக்டர் அனாலிசிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் கதையை விட அவங்க நீங்க எனக்கு பே ஏரியால வந்து அங்கதான் இருக்கேன் நானு. அங்க பாரதி தமிழ்ச்சங்கம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நாளாச்சு தீபா. ஏன்னா நான் வந்தா ஊர் விட்டு ஓடி வந்துட்டேன் இங்க சென்னைக்கு வந்து கிளம்பியா என்ன கிட்ட ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் நான் வந்து அப்படின் ஷட்லிங் பிட்வீன் இந்தியா அண்ட் இது பே ஏரியா. ஸோ அப்போ அவங்க கேட்டுருந்தாங்க. அப்போ வந்து நான் இராமுருகன்கிட்ட நான் வந்து கேட்டிருந்தேன் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ பேசின்னு இருக்கும்போது அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்ரத்தால வந்து அவங்க தியேட்டர் குரூப் வந்து போடுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து கேட்டாங்க தீபா எங்களுக்காக ஒரு ட்ராமா டைரக்ட் பண்ணி தர முடியுமான்ட்டு. ஸோ ஐ தாட் ஓகே ஒய் நாட்னு சொல்லிட்டு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் தான் இருந்தது லெஸ் தென் டூ மந்த்ஸ் ஐ டுக் இட் அஸ் அ சேலஞ்ச். பணம் ரைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஐ மீன் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஆர்ட் டைரக்டர் செல்வா தான் வந்து செட் எல்லாம் போட்டாரு. கிரவுட் ரைஸ் பண்றது எப்படி கஷ்டப்பட்டு எப்படி பண்ணீங்க அது ரொம்ப கஷ்டமா. சி ஷர்தா இன் அசோசியேஷன் வித் தி லோக்கல் சபாஸோட பண்றதுனால அவங்களுக்கு ஒரு செட் ஆடியன்ஸ் இருக்காங்க ஒரு 300 400 வாட் எவர் தி நம்பர்ஸ். அத தவிர்த்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் a ஹியூஜ் காஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட நாங்க 25 பேர் ஆர்டிஸ்ட் இருந்தோம். அண்ட் தென் ஆஃப் கோர்ஸ் இந்த ஹோல் process வந்து ஃபண்ட் பண்ணது தேனாண்டால் ஃபிலிம்ஸ். சோ அந்த ஹேமா ருக்மணி அவங்க ராம்லாரோட டாட்டர்ங்களா முரளியோட வைஃப் ஷீ ப்ரொடியூஸ் த பிளே. ஸோ அவங்களுடைய ஒரு லான்ச் பேட் மாதிரி ஆச்சு இந்த சில்லுங்கிறது அவங்களுக்கு பிகாஸ் அவங்க தினங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ. ஸோ அவங்களுக்கு வந்து இட் வாஸ் ஸோ நிஜமாலே ஐ ஷுட் தேங்க் ஸ்ரத்தா ஐ ஷுட் தேங்க் பாரதி தமிழ்ச்சங்கம் ஐ ஷுட் தேங்க் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ஹேமா முரளி எல்லாருக்குமே. ஸோ அவங்க இல்லைனா இந்த அளவுக்கு பெரிய லெவலில் பிகாஸ் சிவா ஹட் கம் அடிக்கணும் அவங்களுக்கு வந்து அப்படி உணர்ந்து அவங்களுக்கு கை தட்டணும் ஒரு தடமா இருக்கட்டும் இருக்கா அடுத்த போகணும். ஸோ அதுக்கு பிச் பண்ணி ப்ரொடியூசர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. அப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பற்றி ஏதோ சொன்னீங்க.
ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் பிகாஸ் நான் காலேஜில் போயிட்டு நான் ஃபில்ம் மேக்கிங்லாம் அங்கே யூஎஸில் பண்ணேன். நான் நீங்கள் எது கேட்டாலுமே யூஎஸ்ன்றீங்களே, உண்மையிலேயே எல்லாமே இது யூஎஸ் தான். ஏன்னா யூகே யூகே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லி நான் கிட்ட ஊத்துக்கோட்டையில் இருந்தேன் இங்கே லோக்கலில். அதனால் யூஎஸுங்கிறது உண்மையிலேயே யூஎஸ் தானா? ப்ரீமான் கலிஃபோர்னியா. நான் செக் பண்ணுவேன். நான் ப்ளீஸ் செக் கண்டிப்பாக. ஓகே, அதில் என்னன்னு கேட்கணும், தீபா ராமானியம்னு தெரியல இருக்கும். தெரியும் நினைக்கிறேன். நீங்க சொல்ற சப்ஜெக்டே ஃபிக்ஷன். நான் என்னோட இமேஜினேஷன் உங்களுக்குள்ள திணிக்கிறேன்னு ஒரு ஐடியா சொல்றீங்க. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாப்புலேஷன் கண்ட்ரோல், பாவர்ட்டி, அது இது அப்படின்னு இருந்ததுன்னா, வாட்டர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, சப்ஜெக்ட் ஆல்ரெடி தெரியும், புரிஞ்சுக்கிறது ஈஸி. அதுக்காக கேட்கறேன். சரி, இல்லை இப்போ நாங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜான்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஆகட்டும், ட்ராமா, மியூசிக்கல் ட்ராமா பண்ணியிருக்கோம், சுதி பேதம்ட்டு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பண்ணிருக்கேன், காமெடி பண்ணிருக்கேன். ஸோ அந்த வகையில் அந்த வரிசையில் காமெடி என்ன பண்ணிருக்கீங்க? காமெடினா ஒரு காமெடி சப்ஜெக்ட் வந்து ஹியூமர் பேஸ்ட். நீங்க சீரியஸா போட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படியே? இல்ல இன்ஃபர்ம் அது பரதராஜனுடைய டிராமா. சோ அவர் கொடுத்த ஸ்கிரிப்ட் அவர் சீரியஸா போட்டு சிரிச்சாங்க. நல்லா இல்ல இல்ல எப்படி கேக்குற நீங்க வந்து இது துருக்கு தோரணம் கிடையாது. நாங்க வந்து நாங்க வந்து we do our part ரொம்ப சீரியஸா. மக்கள் வந்து எங்களுடைய கதையில எல்லா கதையிலுமே வந்து ஹியூமர் இருக்கும், கதையோட ஒட்டின ஹியூமர் அது. சோ மக்கள் கத்துனீங்க கத்துனேனா இந்த மாதிரி ஹியூமர் கரெக்டரோட இருக்கணும், கதையோட இருக்கணும்ன்றது நடிக்க வந்தேன். ரொம்ப பெருசாலாம் வந்து ரொம்ப சீன்ஸ்லாம் இல்ல, பட் we were very comfortable ரெண்டு பேருமே. இந்த மாதிரி ஒரு அம்மா எனக்கு கிடைச்சிருந்த ரியல் லைஃப். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. ஐ டோன்ட் நோ, நீங்க அவங்க நயன்தாரா தான் போய் கேக்கறோம். அவங்க தான் கண்டிப்பா கேப்போம். எப்படி இருந்து உங்களுக்கு ஃபீல் இப்போ? அவ்வளோ கம்ஃபர்டபிளா ஹீரோஸால நடிக்க முடியும் அப்படின்னு தோணல? புது ஹீரோஸால ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஹீரோயினா இருக்காங்க. ஆஸ் அ மதர் நடிக்கும் போது எப்படி இருந்ததுன்னு கேக்குறேன். சி, ஃபர்ஸ்ட் கேமரால நடிக்கிறாங்கன்னா ப்ராப்ளி அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குமோ தெரியாது. நான் தான் 95-96 இருந்து நடிச்சிட்டு இருக்கேனே. நடிக்கிறதுங்கிறது வந்து இட் வாஸ் நாட் உங்களுடைய பிறந்த பையன் நடிஞ்சிட்டீங்க நயன்தாராவோட அம்மா நடிச்சது அது சொல்லிங்களா? கண்ணாடி எடுத்துட்டு எவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தேன் உனக்கு அப்பாவா நடிக்கணும்ட்டு அந்த மாதிரி சொன்னீங்களா? அப்படிலாம் சொல்லல. அந்த மாதிரி நான் சொன்ன நடிக்க வந்ததே வந்து எனக்கு வேண்டாம் வெறுப்பா தான் நான் நடிக்க போனேன். நான் ஆக்சுவலி நல்லா பிராங்கா இருக்கீங்க, பெரிய விஷயம். வேற என்ன ரோல்ஸ், வேற யார் யாருக்கு வந்து என்னென்ன மாதிரி ரோல், சிஸ்டர் ரோல், மதர் ரோல், என்னெல்லாம் பண்ணலான்ற ஐடியா இருக்கு? பென் ஆஃபர்ஸ் வந்துருக்கு. ஏதோ ஒரு பெரிய கம்பெனி சொல்ல கூடாது. ஆக்சுவலி பெரியார் படம் இன்க்ளூட் பண்ணி கண்டுபிடிச்சோம். கரெக்ட். யாரோட படம் இது? நல்ல பெரிய டைரக்டர் கிட்ட அவங்க ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டாங்க. அவர் மேல ஆரஞ்சு நீல முடியும், நடுவுல எந்த விதம் எனக்கு தெரியல. எனக்கு அந்த மாதிரி டைரக்டர் பேர் ஐ டோன்ட் நோ. இல்ல இல்ல, அதுக்கு சொல்ல கூடாதுன்னு ஒரு சத்திய வாங்கி இருக்காங்க. என்ன மாதிரி பெரிய ஹீரோவா, லேட்டஸ்ட் ஹீரோ? இல்ல தெரியல, ஹீரோ வந்து தெரிஞ்சு இருக்காங்கனால பார்க்கலாம். ஹீரோயின் பச்சாச்சு. ஓ, உங்களுக்கு ஹீரோ தெரிஞ்சு இருக்காங்க, சூப்பர். பாட்டு பாடுவீங்களா? ஐயோ அம்மா, கடவுள் வந்து சில பேருக்கு வந்து சிங்கிங் அந்த எபிலிட்டி கொடுத்திருக்காரு. சில பேருக்கு சிங்கிங் சிங்கிங் சோ ஐ கேன் ஒன்லி சிங்க் லிப் சிங்க் தான். நல்லா இருக்கு. சீரியஸா டப்பிங் நீங்க தான பண்றீங்க? அது ஒரு சோக கதைங்க. நான் ஆமா நான் தான் பண்ணுவேன், பண்ணிருக்கேன் நானு. இது நம்மால என்னோட வாய்ஸ் தான் வரப்போது. பிச்சைக்காரனுக்கு வந்து நான் ஊரு கிளம்புறதான், இங்க காலாறு மாசம் நாலாறு மாசம் மாதிரி, இங்க மூணு மாசம் அங்க மூணு மாசம் இருக்கிறதுனால கடைசி நாள் வரைக்கும் நான் ஷூட் பண்ணிருந்தேன். சோ எடிட் பண்ணி டப் பண்ணுற வரைக்கும் டைம் இருக்கலை. ரஜினி முருகனில் சம் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஏதோ கிளிச் இருந்ததுனால, நான் ஊரில் இருந்ததுனால திரும்பி போய் டப் பண்ண முடியல. நான் பண்ணினதெல்லாம் போயிடுச்சு, வேற யாரோ பண்ணியிருக்காங்க. அஜித் விஜய்க்கு சிஸ்டர் அந்த மாதிரி ரோல் பண்ணுவீங்களா? ஐ திங்க் யூ நோ வாட், எனக்கு நிஜமாலே பிடிச்சிருக்கணும். என்னுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் எல்லாரையும் பிடிக்கும், என்னால நினைக்கிற அத்தனை பேரையும் பிடிக்கும், பாப்புலராக இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும். பிடிக்காதுன்னு இல்லை, நீங்க வேறு எனக்கு தோணல.
பயாலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம். ஓகே, யுஎஸ் தியேட்டர் அங்க எப்படி? ஒபாமா கூப்பிடணும். Thanks for reminding me. Next time. கண்டிப்பா நீங்க ஆஞ்சநேயர் பேஸ்டா ஒரு கதை ஒன்னு போடுங்க. பிகாஸ் அவர் வந்து எப்பயுமே கையில ஒரு சின்ன ஸ்டாச்சுட் ஒன்னு வச்சு போறான். அவர் ஆஞ்சநேயர். சரி. சொல்லுங்க, நிறைய இன்டர்வியூல சொல்லுங்க. சோ அந்த சென்டிமென்ட்ல நீங்க வர வைக்கலாம் டிராமா ஈஸியா. சோ சூப்பர். இப்போ இமிடியேட் பிளான், இமிடியேட் ரிலீஸ் என்ன இருக்கு அப்படினு சொல்லுங்க. இமிடியேட் அது வந்து பிச்சைக்காரன் பிப்ரவரியில ரெண்டுமே. பிப்ரவரி தான் வருது ரெண்டுமே. ஓகே. டான்ஸ் வாட் அபௌட் டான்ஸ் பண்ணீங்களா? டான்ஸ் கத்துட்டு இருக்கேன். பரதநாட்டியம். பரதநாட்டியம். ஒரு என்ன எப்படி தோன்றது உங்களுக்கு? உங்களுக்கு அந்த யூஎஸ் இழுக்காட்ட உங்களுக்கு தூக்கமே வராது நினைக்கிறேன்ல. எனிவே, லவ்லியா இருந்தது உங்களுடைய விஷயங்கள். வேற ஏதாவது சொல்ல போற விஷயங்கள் சொல்லணும்? சினி ஃபீல்டுக்கு ஏதாவது நீங்க அட்ரஸ் பண்ண விரும்புறீங்க ஒரு விஷயம்? இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற பிலிம்ஸ் பத்தி உங்க வியூஸ், நீங்க நினைக்கிற பிலிம்ஸ் பத்தி வியூஸ். சோ ஹலோ, ஏற்கனவே இன்னொன்னு ஒரு செகண்ட். ஆல்ரெடி வந்து நம்ம நாட்டுல எக்கச்சக்கம் கிரிட்டிக்ஸ் இருக்காங்க, ரைட்? அதாவது குவாலிஃபைடு கிரிட்டிக்ஸ், அவங்க எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க, அவங்க எல்லாம் விட்டுடலாம். அது தவிர வந்து இப்போ இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்ல அதெல்லாமே ஆல்ரெடி இருக்காங்க. அது தவிர நான் வேற வந்து இப்போ என்னுடைய கருத்தெல்லாம் சொல்லணுமா? தேவையில்லை. ஓகே, ஐ ஹாவ் டு டெல் யூ திஸ். ஊட்டா ஹேகன், லெட் மீ டெல் யூ திஸ். ஊட்டா ஹேகன் சொல்லிட்டு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து யூஎஸ்ல இருந்தாங்க. அவங்களுடைய ஆக்டிங் கிளாஸ் வந்து ரொம்ப பாப்புலர். ஓகே, ஸோ அவங்களுடைய புக் வந்து ரெண்டு புக்கு வந்து நம்ம படிச்சிருக்கேன் நான். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த புக்ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப வேகமாக ஞாபகம் இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து தெர் ஆர் சோ மெனி கெரியர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. லெட்ஸ் சே ஒரு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இல்லை டாக்டர்ஸ் இருக்காங்க, லைக் இன்னும் ஆர்கிடெக்ட் இருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாம் போயிட்டு அவங்க கிட்டக்க போயிட்டு டாக்டர் கிட்ட போய் எங்கே சர்ஜரி வந்து இந்த மாதிரி தான் பண்ணிருக்கணும் யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லை இன்ஜினியர் போய்ட்டு கட்டடம் வந்து இப்படி கட்டிருக்கணும். ஸோ இன்னும் அவங்களோட ப்ரொஃபஷனை பற்றி தே டோன்ட் சே எனி திங் அபவுட் தேர் இது. தே திங்க் அவங்க தேர் குவாலிஃபைட் என்ன. வேரஸ் வெல் கம்ஸ் டு ஆக்டிங், சே அந்த சீனில் வந்து சரியாக அழுகலை, அது வந்து இது வந்து இப்படி பண்ணிருக்கணும் சீனை. ஸோ இந்த மாதிரி பீப்புள் திங்க் தே ஹாவ் த ரைட் அண்ட் எக்ஸ்பிரஸ் தி வியூ. சப்போஸ் நாளைக்கு நீ உங்க ஒரு ஆபரேஷன் பண்றாங்க, சும்மா ஒரு பேச்சு, ரைட் லெக் பதிலா லெஃப்ட் லெக் பண்ணிறாங்க, ரைட் லெக் பதிலா ராங் லெக் பண்ணிறாங்க, சரி, அவருக்கு தெரியாதா? அது கரெக்டா பண்ணிருப்பார். நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த கால் சரியில்லவா, அப்புறம் போய் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்துருக்கீங்க. அப்படிலாம் சொல்லல, நான் சொல்ல வந்தது டோட்டலி டிஃபரண்ட். ஸோ மக்கள் வந்து, பொதுமக்கள் வந்து திங்க் தி ஹாவ் த ரைட் அக்னி ஊசி போயிருக்கின்றது நம்ம நாக்கு சொன்னா போறோம். நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு தான் சொல்லணும்னு வச்சு அந்த இல்லையா? கண்டிப்பா. அதனால வந்து கிரிட்டிசிசம் ஜாலியா எடுத்துக்கணும், அது ஒரு வியூ. ஏன்னா நல்லா இருக்கு. நான் கிரிட்டிசிசம் சொல்ல மாட்டேன், ஒப்பீனியன். அந்த அவங்க 10 பேர்ல ஒரு 6 பேர் ரொம்ப நல்லா இருக்கு உங்க ஆபரேஷன். உங்களுக்கு என்ன தெரியும் ஆபரேஷன் பத்தி? நல்லா இருக்குன்ற பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல போறல, அதை ஒத்துக்கிறாங்க. அதை ஒத்துக்கிற மாதிரி இதையும் ஒத்துக்கணும்ன்றதான் இது. வாணா விட்டுருங்க இந்த டாபிக், பேசி பேசி எனக்கே போறேன் டாபிக். எனிவே, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். ஸோ தீபா, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக ஃப்ராங்காக உங்கள் வியூஸ்லாம் சொன்னீங்க, உங்கள் யூஎஸ் வியூஸ்லாம் நல்லா இந்தியனைஸ்டாக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய டெசிஷன்ஸ் எல்லாமே, அது மதர் ரோல் ஒரு சிஸ்டர் ரோல் ஒரு ஹீரோயின் ரோல் எதுவாக இருந்தாலுமே சூப்பர் டூப்பராக கிளிக்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த பென் டிரைவில் நீங்கள் வந்து எங்களுக்கு பெறுவேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் அபவுட் பென் டிரைவில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட்ஸ் ஃபண்டாஸ்டிக் எஃபர்ட்னு தோணுது எனக்கு, பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன் இல்லையா? ஸோ ஃபீமேலுக்குங்கிறது, ஏன்னா எனக்கே வந்து பர்சனலாக ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபீல் இருக்கு. கைண்ட் ஆஃப் ஐ ஃபீல் ரியலி பேட் தட் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் வந்து நாட் மெனி விமன் டைரக்டர்ஸ்லாம் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இல்லை, இங்கே இருக்கல. ஸோ நான்
அந்த ஒரு கற்பனையில் தான் வந்து இந்தியாவுக்கு வந்தது காரணமே. அண்ட் பட் என்ன பண்ணிட்டு நான் பண்ணின பெரிய மிகப்பெரிய தப்பு அப்படின்னு மற்றவங்களாம் சொல்கிறாங்க, நான் தப்புன்னு நினைக்கல. ஒரு விமன் ஓரியன்ட் சப்ஜெக்டை கொண்டு வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நம்ம வந்து வந்து இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி, ஹீரோ ஓரியன்ட் ஹீரோ டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி, நீ போயிட்டு எப்படி வந்து நீ ஒரு ஹீரோ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இன் 2016 ஒரு மேபி ஐ கெட் அ ப்ரொடியூசர் டு டூ திஸ் விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட், த சோஷியல் இஷ்யூ பேஸ்ட். இது அதே மாதிரி உங்கள் பென் டிரைவ் செக்ஷனில் அந்த செக்மெண்ட்ல லாட் மோர் விமன் ஷுட் கம் அண்ட் தென் தே ஷுட் எக்ஸ்பிரஸ் தியர் வியூஸ் அண்ட் விஷ் யூ ஆல்சோ ஆல் தி பெஸ்ட். மை ப்ளஷர். ப்ராஜெக்ட் சிஸ்டர் ரோல், மதர் ரோல், ஹீரோயின் ரோல் எல்லாமே சூப்பர் டூப்பரா கிளிக் ஆகி உங்கள் யூடிஆர்எஸ் அம்பையர் டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் மாதிரி உங்கள் டிசிஷன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கு சில பேர் கால் பண்ணி எல்லாம் பேசிடுவாங்க, ரம்யா கிருஷ்ணன் தானே அப்படிமா, எங்க நான் ரம்யா ஆங்கர், ஓ சாரி ராங் நம்பர், எதுவுமே சொல்ல மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் நெவர் யூஸ்ட் தி ஸ்டீரியோடைப்பிக் திங்ஸ், நீங்க ஆடை குறைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சேனலும் வலியுறுத்தல, அதெல்லாம் நம்ம ஸ்டைல் தான்.